ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்திலிருந்து 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருக்குறள் அதிகாரம் 124, உறுப்புநலன் அழிதல். திருக்குறளில் அதிகாரம் 124, உறுப்புநலன் அழிதல். உறுப்புநலன் அழிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். முதல் குறட்பா, சிறுமை நமக்கொழிய சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். அதற்கான விளக்கம், நமக்கு இப்பிரிவு துன்பத்தை தந்துவிட்டு தூரதேசம் சென்ற காதலரை நினைத்து அழுதலால் என் கண்கள் அழகு இழந்து நறுமலர்களுக்கு நாணுகின்றன. இரண்டாவது குறட்பா, நயந்தவர் நன்காலம் சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். அதற்கான விளக்கம், பசலை நிறம் பெற்று நீர் வடிகின்ற கண்கள் நாம் விரும்பிய காதலர் இப்போது நமக்கு அன்பு செய்யாததை பிறர்க்கு சொல்வன போல உள்ளன. அதற்கடுத்தபடியாக மூன்றாவது குறட்பாண்பர்களே, தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோல். அதற்கான விளக்கம், காதலர் என்னை மணந்த நாளில் மகிழ்ச்சியால் பூரித்திருந்த தோள்கள் இன்று மெலிந்து வாடி அவரது பிரிவை பிறர்க்கு அறிவிப்பவை போல உள்ளன. அதற்கடுத்தபடியாக நான்காவது குறட்பா, பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல். அதற்கான விளக்கம், காதலரை பிரிந்ததால் பழைய அழகு கெட்டு வாடிய தோள்கள் தம் பருமை கெட்டு மெலிந்து வளையல்களையும் கலலச் செய்கின்றன. அதுதான் அந்த நான்காவது குறட்பாக்கான விளக்கம். அடுத்தபடியாக ஐந்தாவது குறட்பா, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 124, உறுப்புநலன் அழிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது குறட்பாண்பர்களே, கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடிய தோல். அதற்கான விளக்கம், வளையல்கள் கலன்று பழைய அழகை இழந்த தோள்கள் என் பிரிவு துன்பத்தை அறியாத கொடியவரின் கொடுமையை பிறருக்கு சொல்லுகின்றன. அதற்கடுத்தபடியாக ஆறாவது குறட்பாண்பர்களே, தொடியோடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் எனக்கூறல் நொந்து. அதற்கான விளக்கம், வளையல்கள் கழலும்படி தோள்கள் மெலிவடைந்ததை பார்த்து என் காதலரை கொடியவர் என்று பிறர் கூறுவதை கேட்டு நான் வருந்துகின்றேன். அதுதான் அந்த ஆறாவது குறட்பாக்கான விளக்கம். தற்பொழுது நாம் ஏழாவது குறட்பாவார்களாம், பாடு பெருதியோ நெஞ்சே கொடியார்க்கென் வாடுதோல் பூசல் உரைத்து. அதற்கான விளக்கம், நெஞ்சே கொடியவரான என் காதலருக்கு என் மெலிந்த தோள்களின் வருத்தத்தை சொல்லி அவரை என்னிடம் வரச் செய்து அதனால் நீ பெருமை அடைவாயோ. அதுதான் அந்த ஏழாவது குறட்பாக்கான விளக்கம். அடுத்தபடியாக நாம் எட்டாவது குறட்பாவார்களாம், முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல். அதற்கான விளக்கம், இருகத் தழுவிய கைகளை சிறிது தளர்த்திய உடனே வளையல் அணிந்த என் காதலியின் நெற்றி அச்சிறு பிரிவையும் தாங்காமல் பசலே நிறம் அடைந்தது. அதுதான் அந்த எட்டாவது குறட்பாக்கான விளக்கம். தற்பொழுது நாம் ஒன்பதாவது குறட்பாவார்களாம், அதாவது திருக்குறளில் அதிகாரம் 124, உறுப்பு நலன் அழிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது குறட்பா, முயக்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமலை கண். அதற்கான விளக்கம், தழுவுதலுக்கு இடையே குளிர்ந்த காற்று நுழைந்ததால் என் காதலியின் பெரிய குளிர்ந்த கண்கள் அழகிழந்து பசலை நிறமடைந்தன. அதற்கு அடுத்தபடியாக இறுதி குறட்பாவான பத்தாவது குறட்பாளர்களே, கண்ணின் பசப்போ வருவரல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு. அதற்கான விளக்கம், காதலியின் ஒளி பொருந்திய நெற்றி பசலை நிறம் அடைந்தது கண்டு அவளது கண்களின் பசலை நிறம் மேலும் துன்பமடைந்தது. அதுதான் அந்த இறுதி குறப்பாவான பத்தாவது குறப்பாவுக்கான விளக்கம். நண்பர்களே, சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருக்குறளில் அதிகாரம் 124, உறுப்பு நலன் அழிதல். உறுப்பு நலன் அழிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறப்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்த்தோம். மீண்டும் நாம் திருக்குறள் இருக்கக்கூடிய மற்றொரு அதிகாரத்தில் இருந்து 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.